Welcome to Azim's Kitchen. இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மூலிகையில ஒரு சூப் செய்ய போறோம். அது என்ன மூலிகை அப்படினு பாத்தீங்கன்னா இத மூலிகைன்னு சொல்லலாம், வேர்னு சொல்லலாம், கிழங்குன்னு சொல்லலாம். அப்படி என்ன ஒரு அபூர்வமான மூலிகை அப்படினு கேட்டிங்கனாக்கா இதுதான் அந்த மூலிகை முடவாட்டுக்கால். அதோட ஒரிஜினல் பேர் வந்து முடவன் ஆட்டும் கால். அதாவது முடங்கி போன ஒருத்தனோட காலை கூட ஆட்ட வைக்கிற கூடிய சக்தி இந்த மூலிகைக்கு இருக்குது. அதனால் இது பேர் முடவாட்டுக்கால். முடவன் ஆட்டுங்கால்ன்றது ஒரிஜினல் பேர். அது மருவி முடவன் ஆட்டுங்கால்ன்றது முட ஆட்டுக்கால் ஆகி முடவாட்டுக்காலாக மாறிடுச்சு. இது வந்து ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால் ஆட்டுக்கால். இது வந்து சைவ ஆட்டுக்கால், சுத்த சைவம், 100% சுத்த சைவம். இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமலை மற்றும் சேர்வராயன் மலையில் முக்கியமாக கிடைக்கும். அது இல்லாமல் மலைப்பிரதேசங்கள்லேயும் இது நிறையா கிடைக்கும். இந்த இதில் உள்ள முக்கியமான ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து சூப் வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா முடக்குவாதத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு குணமடையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இதை ஒரு 15 லேருந்து 20 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாக்கா அந்த மாதிரி கால்வலி, மூட்டு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து குணமடைஞ்சு இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தா இந்த முடவாட்டுக்கால் அப்படின்ற மூலிகை வேர் கிழங்க வச்சு ஒரு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த முடவாட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு தக்காளி, 10 பல் பூண்டு, மிளகு 2 டீஸ்பூன், ஜீரகம் பொடித்தது 1 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த முடவாட்டுக்கால்ன்ற ஒரு கிழங்கு ஃபஸ்ட்டு இது மேலே இருக்க மண்ணெல்லாம் அதை முதல்ல சுரண்டி எடுத்துடணும். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டோம். மேலே இருக்க தோலை இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஏறக்குறைய இஞ்சி மாதிரியே இருக்கும் இது. எவ்வளோ சின்ன பீசஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதை குக்கரில் வச்சு வேக வைக்க வேண்டியதுதான். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுருங்க. கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த அறுத்து வச்சுருக்க முடவாட்டுக்கால் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருங்க. தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, மஞ்சள், உப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் அதிலே போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 விசில் வர்ற வரைக்கும் வச்சுருங்க. அவ்வளோதான். நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம். சும்மா ஒரு 2-3 கப்பு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. விசில் போட்டுருங்க. 3 விசில் வர வரைக்கும். மூடிட்டு விசில் வச்சு வேண்டியதான். ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வச்சுருங்க. கிழங்கு கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு வெந்த உடனே சூப் இறங்கிடும். அதுலேருந்து அந்த நேரத்தில் எடுத்துட்டோம்னா சூப் ரெடி. குக்கர் 4 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆ, 4 விசில் வந்துருச்சு. இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப் ரெடியாக இருக்க மாதிரி இருக்குது. காய் மட்டும் கொஞ்சம் வெந்துருச்சான்னு கொஞ்சம் நசுக்கி பார்த்துட்டு கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த சூப்பை வந்து இந்த காயோடு சேர்த்து சாப்பிட்டிங்கனாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம சூப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.